Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. Amma ba'd. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய தலைவர் அவர்களே, இந்த நிகழ்விற்கு விசேட விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் அவர்களே, கனடாவால் இலங்கை முஸ்லிம் சமூக பிரதிநிதிகளே, சமூக அமைப்புகளினுடைய தலைவர்களே, அதனுடைய பிரதிநிதிகளே, ஊடகவியலாளர்களே, இந்த நிகழ்விலே எங்களோடு பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ் சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே அன்போடு வரவேற்றுக் கொண்டு என்னுடைய இனிய சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களின் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஒரு மக்கள் தலைவன் எப்பொழுதும் மக்களோடு இருப்பான், அல்லது அவன் மக்களுக்காக இருப்பான் என்று நான் நம்புகின்றேன். இந்த இடத்திலே வருகை தந்திருக்கின்ற இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்கள் தலைவர்களாக அறிமுகப்படுத்தப்படுகின்றவர்கள். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் மக்களோடு இருந்திருக்கின்றார்கள், அல்லது மக்களுக்காக இருந்திருக்கின்றார்கள். இன்று அவர்கள் இந்த நாட்டுக்கு இவ்வளவு தொலைதூரம் பயணம் மேற்கொண்டு இங்கு வந்திருக்கின்றார்கள் என்றால், அது அவர்களுடைய தனிப்பட்ட நலன்களை அடைந்து கொள்வதற்கு அல்லது தனிப்பட்ட விவகாரங்களை கையாள்வதற்கு அல்ல. மாற்றமாக, இலங்கையிலே தொடர்ந்தும் இழுபறியில் இருக்கின்ற அரசியல் தீர்வினை பெற்றுக்கொள்வதற்காக சர்வதேச சமூகங்களை சந்தித்து அந்த சர்வதேச சமூகங்களினுடைய ஆதரவை பெற்று இலங்கையிலே ஒரு அமைதியான தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு வந்திருக்கின்றார்கள். இது மக்களுக்காக நிற்றல் அல்லது மக்களுக்காக இருத்தல் அல்லது மக்களுக்காக செயல்படுதல் என்று பொருள்படும். அந்த வகையில் அவர்களுடைய விஜயம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. மிகவும் குறுகிய கால இடைவெளியிலே அவர்கள் இங்கு வருகை தந்தாலும் கூட, இங்கிருக்கின்ற இலங்கை மக்களை சந்திக்கின்ற அல்லது தமிழ் பேசுகின்ற மக்களை சந்திக்கின்ற நாங்கள் யாருக்காக உழைக்கின்றோமோ அந்த மக்களை சந்திக்கின்ற பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் அவர்கள் இன்று முஸ்லிம் சமூகத்தையும் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கினார்கள். உங்களுடைய நேரத்திற்கு நாங்கள் முதலாவது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். காலை வேளையாக இருந்தாலும் எங்களுடைய சமூக பிரதிநிதிகள் பல்வேறு வேலைப்பழுக்கள் அவர்களுடைய காரியாலயங்களுடைய வேலைகளை தொடங்குகின்ற நிலையில் இருந்தாலும் கூட அவர்கள் இந்த விடயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தமிழ் முஸ்லிம் உறவு என்பது வெறுமனே வார்த்தையில் பேசப்படுகின்ற ஒரு விடயம் அல்ல, அது நடைமுறையில் செயல்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம். ஒரு உறவு என்பது, இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான உறவு என்பது ஒரு பொதுவான நீதியின் அடிப்படையில் அல்லது ஒரு பொதுவான கொள்கையின் அடிப்படையில் இரண்டு சமூகங்களும் உடன்பட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதுதான் மிக முக்கியமான விடயம். வார்த்தையிலே பேசுவது மிகவும் அழகானது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கின்றோம், எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒற்றுமை குறித்து பேசுகின்ற பொழுது பிட்டும் தேங்காய்பூவும் என்று சொல்வார்கள். பிட்டும் தேங்காய்பூவும் என்பது ஒரு ஒரு ஒற்றுமையை குறிக்கின்ற ஒரு பதம். ஆனால் அது வெறுமனே வார்த்தையில் இருந்து விடக்கூடாது, அது நடைமுறையில் இருக்க வேண்டும். கௌரவ சுமந்திரன் அவர்களை எடுத்து பார்த்தால், அவருடைய அரசியல் செயல்பாடுகளை எடுத்து பார்த்தால், அவர் நீண்ட காலமாக முஸ்லிம் மக்கள் மாத்திரமல்ல, இலங்கையில் எங்கெல்லாம் அநீதி இடம்பெறுகின்றதோ அந்த இடங்களில் எல்லாம் அவருடைய குரலை அவர் எழுப்பியிருக்கின்றார். எங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு இலங்கை முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற பலர் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், அஹ்னப் கவிஞராக இருக்கட்டும், அல்லது ரம்சி ராசிக்காக இருக்கட்டும், எழுத்தாளர் ரம்சி ராசிக்காக இருக்கட்டும், இவ்வாறானவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு முஸ்லிம் சமூகம் தயக்கம் காட்டுகின்றது. எங்களுக்கும் அதே பிரச்சனை வந்துவிடுமோ என்று அச்சம் கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் இவர்கள் முன் வந்து அவர்களுடைய வழக்குகளை கையாண்டு அவர்களை விடுதலை செய்கின்ற அந்த பொறிமுறைக்குள் அவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணத்தோடு செயல்பட்டிருக்கின்றார்கள் என்பது நாங்கள் அறிந்திருக்கின்றபடி. இது நடைமுறையில் தமிழ் முஸ்லிம் உறவை வளர்ப்பதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டு. முஸ்லிம் மக்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்படுகின்ற பொழுது அது ஏதோ ஒரு சமூகத்தினுடைய ஜனாசா தானே, எங்களுடைய மக்களுடைய ஜனாசாவாக இருந்தால் நாங்கள் பேச முடியும் என்று அவர்கள் ஓரமாக இருக்கவில்லை. அவர்கள் வெளியே வந்து உரிய நடவடிக்கைகள் பாராளுமன்றத்தில் பேசுவதாக இருக்கட்டும், அல்லது நீதிமன்றங்களை அணுகி நீதியை பெற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், அவர்கள் துணிச்சலோடு எவரும் அவர்களுக்கு போய் அழுத்தம் கொடுப்பதும் இல்லை, சொல்வதும் இல்லை, கோரிக்கை விடுப்பதும் இல்லை. ஏன், நாங்கள் அவர்களுக்கு வாக்களிக்கப் போவதும் இல்லை. ஆனாலும் கூட அவர்கள் முன் வந்து இந்த விடயங்களை செய்கின்றார்கள் என்றால் தமிழ் முஸ்லிம் உறவினுடைய நடைமுறை வடிவத்தை அவர்கள் அந்த இடத்திலே எடுத்து காட்டுகின்றார்கள்.
எங்களுடைய மதிப்புக்குரிய அல்லது நாங்கள் எல்லோரும் வணங்குகின்ற அல்லாஹ்வின் பெயரை இவனோ ஒருவன் துஷ்பிரயோகப்படுத்தி பேசிவிட்டான் என்றால் அதனை பார்த்துவிட்டு அவர்களுடைய தெய்வம் அல்ல அல்லாஹ், அவர்கள் அதற்காக பேச வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய பெயர் கலங்கப்படுத்தப்படுகின்ற பொழுது பாராளுமன்றத்திலே முதல் முதலாவது குரல் கொடுத்தது தம்பி சாணக்கியன் அவர்கள். அந்த அளவிற்கு எங்களுடைய சமூகத்தின் விவகாரங்களோடு அவர்கள் நெருக்கமாக இருந்து செயல்படுகின்றார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அது தமிழ் முஸ்லிம் உறவை நடைமுறையில் வளர்ப்பது தொடர்பான அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அந்த வகையில் கனடாவில் வாழ்கின்ற இலங்கை முஸ்லிம் மக்கள் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றோம், இத்தகைய நடைமுறை மிக்க தலைவர்கள் எங்களுக்கு அவசியப்படுகின்றார்கள். இவர்களை பார்த்து இவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி முஸ்லிம் சமூகத்திலும் தலைவர்கள் உருவாக வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த சந்திப்பு ஒரு நல்லிணக்க சந்திப்பு, ஒரு சந்தோஷ சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த சந்திப்புக்காரர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ந்து அவர்களுடைய உரை இருக்கின்றது. அவர்களுடைய உரைக்கும் உங்களுக்கும் இடையிலே நான் தடையாக இருக்க விரும்பவில்லை. எனவே இந்த பின்னணியை புரிந்து கொண்டு நடைமுறையில் தமிழ் முஸ்லிம் உறவை வளர்ப்பதற்குரிய செயல்பாடுகளை செய்கின்ற இந்த இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நண்பர்களையும் அன்பர்களையும் நாங்கள் பலப்படுத்துவோம் என்ற அந்த செய்தியை சொல்லி இப்பொழுது நாங்கள் கௌரவிப்பு நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். அந்த கௌரவிப்பு நிகழ்வை தொடர்ந்து அவர்கள் இருவரும் இந்த இடத்திலே அவர்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். ஜஸாகல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவதாக மூத்த கௌரவ மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ எம்ஏ சுமந்திரன் அவர்களை கௌரவிக்க இருக்கின்றோம். அதற்காக முகமது ரிம்சான் யுனைடெட் மேப்பிள் கிரிக்கெட் கிளப்ல இருந்து மாலை அளித்து அவர் நடைபெற்றேன். தலைவர் முபாரக் முபாரக் சையத் மஸ்ஜித் தக்வாவில் இருந்து வந்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க இருக்கின்றார் மஸ்ஜித் தக்வாவின் தலைவரான சகோதரர் முபாரக் அவர்களால் சகோதரர் சுமந்திர அவர்கள். அடுத்ததாக ஹேண்டிங் ஓவர் பிளாக் பை சித்திக். சித்திக் இஸ் கரண்ட் சீஃப் கோஆர்டினேட்டர் ஆஃப் USLMCC. அப்படி என்றால் 15க்கும் மேற்பட்ட அசோசியேஷனை ரெப்ரசன்ட் பண்ணும் ஒரு குழு, கம்யூனிட்டி, முஸ்லீம் கம்யூனிட்டி குரூப். கனடா ஒன்றியத்தின் தலைவரான சகோதரர் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார். அடுத்ததாக எஸ்எல் மக்கால் ஒரு டாக்குமெண்ட், ஒரு முக்கியமான ஆவணம் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அது 10 பாயிண்ட் உள்ள ஒரு முஸ்லீம் தமிழ் சிங்கள மக்களுக்கிடையில் நாங்களும் பொதுவாக வாழ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவருக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அடுத்ததாக முதல் மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னேன், அடுத்த இளைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவர் சாணக்கியன் அவர்களை கௌரவிக்க இருக்கின்றோம். அவருக்கு கார்லண்ட் அணிவித்து வரவேற்க யுனைடெட் மேப்பிள் கிரிக்கெட் கிளப்ல இருந்து ரிஃப்னாஸ் அவர்களை
मूत तलेवर शिवास मोहिदीन अरमिकारेसिडेंट handing of a plaque by Siddiq again Siddiq Munnum Vanguk पाराटल अधिक कारण
சகோதரர் அஸ்மின் பேசும் பொழுது சொன்னார், நாங்க அவர்களுக்கு வாக்களிக்க போறதும் இல்லை என்று சொல்லி சொன்னார். அது உண்மையிலே, அது உண்மையிலே என்னை பொறுத்தளவில் அந்த வாக்குன்றது வந்து உண்மையிலே எதிர்பார்த்து நாங்கள் இந்த செயல்பாடை நாங்கள் செய்யவில்லை. என்னுடைய பார்வையிலும் இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய எதிர்காலத்திலேயே அரசியல் தலைவர்களே சிறந்த தலைவர்களே தெரிவு செய்ய வேண்டும் என்றது தான் என்னுடைய நோக்கம். ஏனென்றால் எங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் வேற வேணும். சிலர் சொல்லுற உங்களை பார்க்க அஷ்ரஃப் மாதிரி இருக்கும், நீங்க தான் அடுத்த அஷ்ரஃப், அதெல்லாம் கதைக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் நடைமுறைக்கு அதெல்லாம் கஷ்டம். அது நடைமுறை கஷ்டம், பார்க்கறதுக்கு தான் அஷ்ரஃப் மாதிரி இருக்கலாமே தவிர அது நடைமுறையிலே இஸ்லாமிய சமூகத்துடைய அரசியல் தலைவராக நான் சாணக்கியனை நீங்கள் தெரிவு செய்யறது என்றது நீங்கள் விரும்பினாலும், அது சில நேரங்களிலே உங்களுடைய அதாவது கிழக்கிலே வடக்கிலே இலங்கையிலே வாழும் மக்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. என்றால் இப்போதைய கஷ்டமா இருக்கும் இல்லைன்னு சொல்லல, பத்து வருஷத்தால நாங்கள் இந்த எங்களுடைய இந்த உறவு பலமாக பலமாக அது வாய்ப்பு இருக்கலாம், இன்றைய நிலையிலே அது கஷ்டமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் நான் இன்னொரு விடயம், இன்று எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் சொல்வார்கள், நீங்க உங்களுக்கு என்ன தேவையில்லாத உங்களுக்கு ஓட் பண்ணவங்களா என்ன தேவையில்லாத போய் கேட்குறீங்க அவருக்காக இப்படிதான் சொல்றது. இருந்தாலும் நான் சொல்ற விடயம், இஸ்லாமிய அரசியல்வாதிகளுடைய சில செயல்பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாம விட்டாலும் இஸ்லாமிய மக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 2020 தேர்தலிலே மொட்டு கட்சியிலே, அதாவது இன்று ஆட்சியில் இருக்கிற மொட்டு கட்சியிலே ஒரு இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் கூட தெரிவு செய்யப்படவில்லை மக்களுடைய வாக்காளர். சகோதரர் காதர் மஸ்தான் அவர்கள் கை சின்னத்திலே வெண்ணி மாவட்டத்தை கேட்டவர், சகோதரர் அலிசாப்தி அவர்கள் தேசிய பட்டியலே வந்தவர், சகோதரர் மர்ஜான் வந்து தேசிய பட்டியல் வந்தார். ஆனால் இஸ்லாமிய மக்களுக்கு தெரியும் இந்த மொட்டு எங்களுக்கு என்னென்ன செய்ய போகுதுன்றது எங்களுக்கு தெரிந்து என்ன பொறுத்தவரை ஒருவர் வாக்களிக்கலை. அப்படி இருந்தும் கூட ஒரு சிலர் நேற்று ரெண்டு நாள் இருந்தால் கூட 152 பட்ஜெட்டுக்கு வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு வழங்கி இலங்கை அரசாங்கத்தில் 3-2 பெரும்பான்மை இருக்கின்ற உறுதிப்படுத்துறது இஸ்லாமிய மக்களுடைய வாக்கை மீறி அப்படியான ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இன்று இஸ்லாமிய மக்கள் இலங்கையிலே வாழும் இஸ்லாமிய மக்கள் அனாதையாக அரசியல் அனாதையாக இருக்கும் பொழுது இடப்பட்ட காலப்பகுதி, அதாவது பேஷண்ட் ஐசியூல வச்சிருக்கிற விட்டார், அப்ப நாங்க டாக்டர் மாதிரி இப்போதைக்கு பார்க்கலாம், ஆனா தொடர்ச்சியாக நாங்கள் நர்ஸ் வேலை பார்க்கலாது. நீங்க சரியான அரசியல் தலைமைத்துவத்தை நீங்க தெரிவு செய்ய வரும், நாங்கள் எங்களோட வேலை செய்யக்கூடிய அரசியல் தலைமைத்துவத்தை நீங்க தெரிவு செய்ய வரும். இந்த டாக்குமெண்ட்ல ஒரு சில 10 விடயங்கள் இருந்தது, அதுல மிக முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் அதுல போடவில்லை. எல்லாம் நாங்கள் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், இலங்கையில வாழ வேண்டும், எல்லாம் சரி, நாங்களும் அதை தான் சொல்றோம். இலங்கை அரசாங்கம் அதை வேணாம் என்று சொல்லுது, நீங்க எங்களோட வாழத்தவரை நீங்க வாழ விடுங்க போங்க, இதுதான் அவங்களோட பாலிசி. ஆனால் இதில் நீங்க உள்ளடக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இன்று 300 மேற்பட்ட சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர் இன்றைக்கு சிறையிலே இருக்கிறார்கள், 300 மேற்பட்டவர்கள். நாங்கள் தமிழ் அரசியல் கைதிகள் ஒரு சிலரை நாங்கள் சொல்றது உங்களுக்கு தெரியும், நீங்க கேள்விப்பட்டிருக்க தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை, இஸ்லாமிய அரசியல் கைதிகள் ஒரு 300 பேர் இன்றைக்கு இருக்கிறாங்க. இந்த ஈஸ்டர் குன்படிப்போட சம்பந்தப்பட்டவர் என்ற பெயரில் 300 மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அன்று காத்தான்குடியை சேர்ந்த ஒரு சில தாய்மார் சகோதரிகள் என்னை வந்து சந்திச்சவங்க, சந்திச்சு சொன்ன என்றால் ஏன் எங்களுடைய சமூகம் எங்களுக்காக குரல் கொடுக்குது இல்லை, நீங்க உங்களுடைய அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் விடுங்க, நாங்கள் எங்களுடைய அரசியல் கைதிகளுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம், ஆனால் அதே நேரத்திலே தமிழ் அரசியல் கைதிகளுடைய தாய்மார் தமிழ் அரசியல் கைதிகளுடைய சகோதரர்கள் வந்து இன்று வீதியில் இறங்கி போராட்டம் செய்யறாங்க அவங்களை விடுதலை செய்ய சொல்லி. நான் பார்த்தவரை இதுவரைக்கும் ஒரு பள்ளிவாசல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டதாக நான் பார்க்கல, நான் இதை நான் பார்க்கல, இதெல்லாம் நாங்கள் பயம் இல்லாமல் சொல்லலாம் என்றால் நாங்கள் வாக்கு கேட்டு வேற இல்லை, உண்மையை சொல்லலாம். ஒரு இஸ்லாமிய அமைப்பு வந்து அவங்களை விடுதலைக்காக வீதியில் இறங்கி போராட இல்லை. அப்ப அந்த 300 பேரை ஒரு ஸ்கேப் கோட், அதாவது ஐ திங்க் பலிக்கடா, ஒரு பலிக்கடாவாக அந்த 300 பேரையும் கொடுக்கிறது தான் இன்று உங்களுடைய சமூகத்துடைய நோக்கமானது நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். அந்த 300 பேருடைய வாழ்க்கை அப்ப வாழ்க்கையாக நீங்கள் பார்க்கவே இல்லையா? ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்தது, 300 பேர் சிறையில் இருக்கிறாங்க, உங்களுடைய நீங்கள் வணங்குற அல்லாஹ் தான் சூத்திரதாரி, அப்ப அப்படியே விட்டு போட்டு நீங்க இருக்க போறீங்களா? இத்தனையுடைய கேள்வி அரசியல்வாதியில விடுங்க, அவங்களை நாங்கள் நானும் அவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்களும் ஏற்றுக்கொள்ள தெரியும். அதை சகோதரர் தௌஃபிக் அவருடைய வீட்டை 2 முதல் கிண்ணியாலே தாக்குனதை நீங்கள் பார்த்திருப்பீங்க, மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு வழங்கும் பொழுது இந்த 300 பேருடைய விடுதலைக்காக அவங்க ஆதரவு வழங்கியிருக்கலாம், ஒரு 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 நிபந்தனையாக வச்சிருக்கலாம், நாங்கள் 5-6 இஸ்லாமிய பாராளுமன்றம் உங்களுக்கு வரவு செலவு திட்டத்துக்கு வாக்களிக்கிறோம், இந்த 300 சகோதரர்கள் நீங்கள் விடுதலை செய்யுங்க. விடுதலை செய்யலையே அவங்களுடைய வழக்கு தொடருக்கு அவங்களுக்கு
குலசேகரத்தை வளர்க்க முடியுங்க. 31 மாதம் அவங்க சிறையில் இருக்கிறாங்க, எங்களுடைய அரசியல் கையில் 300 மாதங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்காக நாங்கள் போராடுறோம், நாங்கள் எங்களுடைய அந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியா செய்யறோம். 300-400 மாதங்களுக்கு மேல எங்களுடைய அரசியல் கையில், தமிழ் அரசியல் கையில் இருக்கிறாங்க சிலர். 300 கொஞ்சம் கூட தான் நினைக்கிறேன் இருந்தாலும், ஆனா 31 மாதங்கள் இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு சமூகத்தின் அதுக்காக ஒரு வீதியில் இறங்கி போராடல. அதே இஸ்லாமிய தாய்மை, அதாவது அந்த சகோதர சகோதரிகளுக்கு, சகோதரிகள் தான் கூட அளவு போராடுறதுக்கு விரும்புறாங்க. சிறையில இருக்கிறவர் கூட ஆண்கள் தான் சிறையில் இருக்கிறாங்க. வந்து சகோதரிகள் சொல்றாங்க, நாங்கள் வீதியில எப்படி இறங்கி போராடுறது, எங்களுடைய சமூகம் அதுக்கு பிழையாக பார்க்கலாம். எங்களுக்கு நாங்கள் பெண்கள், அவங்களோட 300 பெண்கள் வீதியில் இறங்கி போராட்ட பயப்படுறாங்க. நான் நீண்ட நேரம் அதை நான் பேசுகிறேன், அதை ஒரு மிக முக்கியமான விடயமாக நீங்க இதில் உள்வாங்க. நீங்கள் ஸ்ரீலங்கால அக்ரிகல்ச்சர் எப்படி காய்க்கிறீங்க, ஸ்ரீலங்கால இக்கோனமியை எப்படி காய்க்கிறீங்க, நாங்க தான் ஸ்ரீலங்கான்னு சொல்லி இக்கோனமி அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணுவோம்னு சொல்றோம். அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க ஸ்ரீலங்கனே இல்ல, ஒன் கண்ட்ரி ஒன் லோ, அது நீங்களே இல்ல. ஆனா நாங்க சொல்றோம், சரி பரவாயில்ல, நாங்க சேர்ந்து வாழ தயார், நாங்க தொடர்ச்சியா சொல்றோம், நாங்க சொல்லுவோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தமிழ் பேசும் மக்கள் நாங்கள் ஒன்றுபடவில்லை என்று சொன்னால் இலங்கையிலே எங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்பதை இந்த இடத்துல நான் பகிரங்கமாக சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்று வடமாகாணத்திலே தமிழர்கள் இருக்கிறாங்க, கிழக்கு மாகாணத்திலே இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க சொல்லி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சிந்தனை இருக்கு. ஒரு சிந்தனை இருக்கு, நான் பகிரங்கமாக இது எல்லா இடத்திலும் சொல்றபடியே. ஆனால் இன்று கிழக்கு மாகாணத்தில் நடக்கும் சில விடயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னொரு 20 வருஷத்துக்கு பிறகு கிழக்கு மாகாணத்திலே தமிழ் பேசும் மக்கள் என்ற ரீதியில் நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட, தமிழ் இஸ்லாமிய மக்கள் நாங்கள் பிரிந்திருந்தால் கிழக்கு மாகாணத்திலே சிங்கள மக்கள் தான் பெரும்பான்மையாக வாழ்வார்கள். நான் இந்த இடத்தை உறுதியாக சொல்லலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்குரிய பல வெளித்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் என்னுடைய தமிழ் தலைவர் என்று சொல்றார்கள், கிழக்கிலே தமிழ், நாங்கள் தமிழ் ஆதிக்கத்தை பலப்படுத்த வேணும், கிழக்கிலே இஸ்லாமிய ஆதிக்கத்தை பலப்படுத்த வேணும், ரெண்டு சமூகம் சொல்லிக் கொண்டிருக்கு. கிழக்கிலே சிங்கள சகோதரர்கள் பெரும்பான்மையான செயல்பாடாகத்தான் இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே இருக்கு ஒரு சிந்தனை உண்டு, தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கு ஒரு போட்டி, கிழக்கிலே ஒரு போட்டி, இரு சமூகத்துக்கு கிழக்குல ஒரு போட்டி இருக்கு. நான் சொல்லவில்லை, அதாவது கிழக்கிலே வந்து இஸ்லாமிய மக்கள் தமிழ் மக்களாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தமிழ் மக்களையும் தமிழ் மக்கள் இஸ்லாமிய மக்களாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடியும். சில இடங்களிலே சொல்வார்கள், இஸ்லாமிய மக்கள் காணி பிடிக்கிறார்கள். அப்ப நாங்கள் கிழக்கிலே பிறந்து வந்தவனுக்கு காணி இல்லை, ஹம்பாத்திலிருந்து வரவன் காணி கொடுக்கணும். ஆனா அதை நாங்கள் சொல்லும் பொழுது கிழக்கிலே இருக்கிற ஒரு சில இஸ்லாமிய சிலைவர் இந்த இதெல்லாம் சொல்றாரு, நாங்க கிழக்கு நாங்க தனியே தான் நாங்கள் வாழவனும், வடக்கு கிழக்குல இந்த எங்களுக்கு தமிழ் பேசும் மக்கள் என்ற செயல்பாடே தேவையில்லை சொல்லுவார்கள். கல்முனையிலே இன்றைக்கு எவ்வளவு போதைப் பொருள் வீசப்பட்டதுன்னு சொல்லி ஒருவன் பேச மாட்டான். கல்முனையிலே முதல் வியாபாரத்துக்கான சென்ற இளைஞர்கள் இன்று 18 வயதிலே போதைப் பொருளுக்கு பின்னாடி தெரியுறாங்க. உங்களுக்கு தெரிந்திருக்குமா இல்லையா தெரியாது. சில அப்பா வேற சொல்லுவாங்க, தம்பி நாங்க அந்த நாள்ல 16-17 வயதுல அப்பாட கடையில போய் நாங்க வியாபாரத்தை பழகினாங்க. இவன் காலையில நான் மெழுகுற இல்ல, இவன் காலையில 10:30 வரைக்கும் மெழுக மாட்டான். ஏன் விடிய விடிய போதைப் பொருள் கல்முனையிலே போதைப் பொருள் புறத்தில் இருக்கிற யாரும் காய்கிறாங்களா? நாங்கள் இந்த உண்மையான ரியல் உண்மையிலே மக்கள் முகம் கொடுக்கும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நாங்கள் காண வேணும். அந்த தீர்வுகளை நாங்கள் காணுவதாக இருந்தால் தமிழ் பேசும் மக்களால் நாங்கள் ஒன்றுபட வேணும். நான் தமிழ் பேசும் மக்களா இல்லை, நான் அடுத்த முறை நான் எம்பியா வரலாம் பிரச்சனை இல்லை. உலகமே இன்று எடுத்திருக்கும் ஒரு ஆயுதம் தான் இஸ்லாமோபியா. உலகமே எடுத்திருக்கும் ஒரு ஆயுதம் இஸ்லாமோபியா. இஸ்லாமிய மக்களுக்கு எங்க கிடைச்சா எதிராக கிடைச்சாலும் நீங்கள் ஹீரோவாக வரலாம். அதை செய்யாமல் கஷ்டமான ஒரு விஷயம் தமிழ் பேசும் மக்களாக ஒன்றுபட்டு வாழ நாங்கள் சொல்றோம். அதை சொல்றதுக்காக எங்களுக்கு இரு பக்கத்தாலே அடிபடும். இலங்கை பாராளுமன்றத்திலே என்னை புலி என்று சொல்லி ஏசுவார்கள்,
கனடாவிலே வந்தால் நீர் குடி இல்லை என்று சொல்லி இயேசுவார்கள். இதுதான் உண்மை. அதை போலதான் இஸ்லாமிய தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் ஒன்றுபட வேணும்னு நான் சொல்லுவேன். வேணாமுண்டின்னு ஒரு தலைப்பு சொல்லுவ இந்த ஐ லைக் டு லீவ் தீஸ் தாட்ஸ் வித் யூ. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டூ மச் ஆஃப் யுவர் டைம். தேங்க் யூ ஃபார் அரேஞ்சிங் திஸ் மீட்டிங். ஜஸ்ட் லைக் லீவ் தட் தாட். வி ஷுட் லேர்ன் டு லிவ் டுகெதர் அஸ் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள். திஸ் இஸ் மை தாட். யூ கேன் அக்செப்ட் தட், யூ கேன் அக்ரி ஆன் தட், யூ கேன் நாட் அக்ரி ஆன் தட். தட் இஸ் அப் டு யூ. ஐம் நாட் ஃபோர்ஸிங் யூ டு அக்ரி ஆன் தட். தட்ஸ் யுவர் சாய்ஸ். But I want you to agree to is that if we don't live together as Tamil speaking people in Sri Lanka, there is no future for us in Sri Lanka. This is fact. So to achieve that, you need to work out who your next leader is. I don't think the people who are giving leadership to you right now are fit or capable or should give leadership to you all. This is my personal opinion. This is not my party's position. This is not TNA's position. This is not Ilangai Tamilarasu Katchi's position. This is Chanakyan's position is that the people who are giving leadership to you right now are not fit to do that. Not all of them, but they're not fit to give you leadership. Because if they did give leadership, they'd work with us. They're not working with us. If you have a single bhasha vitarak danna kiyapadinek methin inna puluwan kodha oyalanga singhalen katha karana nisa etharama singhalen ithama lassana wacana bhavitha karala thamai ee singhalen etharama ee katha kare. Thank you very much for the very kind words that you said in Singhala about me. சிங்கள மொழியிலே அவர் சொன்ன சில வார்த்தை மிக அழகான வார்த்தையில என்னை பாராட்டியிருந்தால் நன்றி. மேல் அங்காவை அப்பி ஸ்ரீலாங்கிக்கியாண்ட விருந்த காட்டியனவை அப்பி கமதி ஸ்ரீலாங்கிக்கு வசின் ஜீவத்து என்னதமாய் ஸ்ரீலா அப்பி கேனோ அப்பி லங்காத்திலே ஏகே ஸ்ரீலாங்காத்திர ஜீவத்து மொக்கியல அது அப்பிட எப்பா கேள கியன்னு கியன்னு கட்டேன் வச்சன வழியும் கட்டேங்க வசனமே கியன்னு கியன்னு இவ்வளவு ஆக்ஷன்ஸ் வழி ලංකාවේදී අපි ශ්‍රී ලාංකීය ජනතාව වශයෙන් අපි එකට ජීවත් වෙන කැමති නැහැ. ඒගොල්ලෝ ඇක්ෂන් කරනවා අයියෝ එපා එපා අයියෝ එපා අපි වන් කන්ට්‍රි වන් ලෝ මේ සිංහල බුද්දිස් කන්ට්‍රි ඔය තැනවල වා මුස්ලිම් සමහර අය දන්නේ නැහැ මේ රටේ දෙමළ මිනිස්සු තමිල්නාඩුවේ නෙමෙයි ඔක්කොම එළාවේ. ඒත් ලංකාවේ දෙමළ මිනිස්සු හිටියා. බුදුදහම තමයි ඉන්දියාවෙන් ආවේ ලංකාවට. ඒක නිසා ශ්‍රී ලංකාව තුල අපි කැමති ශ්‍රී ලාංකීය අනන්‍යතාවයක් රැකගෙන ශ්‍රී ලාංකිකයෝ වශයෙන් ජීවත් වෙන හැබැයි ශ්‍රී ලාංකිකයෝ වශයෙන් ජීවත් වෙනවා කියන එකට අපි දෙමළ අපි මුස්ලිම් කියන අපේ පෞද්ගලික අනන්‍යතාවය නැති කරගෙන අපි ජීවත් වෙන්න අවශ්‍ය නැහැ කියන එක තමයි මගේ 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 අයිඩියා. So living Sri Lanka together, we have to live as Sri Lankans but not at the cost of giving up our identity as Tamils or Muslims. So Tamils need to unite as Tamil speaking people to get our political rights in this country, and I hope the Canadian SLMAC, the SLMAC could advocate for this in Sri Lanka. And thank you once again for giving me this warm welcome and for accepting us here. I'm honored the welcome that you have given me, and also for those that video seidhavanga and the Canadian flag oda seidha Chanakyan solla video seidhu viral a pona and the video and my video seidhavanga inge irundhal unmaiye I enjoyed that video. So thank you very much. Wish you all the very best. Naangal edhirhaadathile nichayamaga idhe pole ungalai sandhithu இதே போல என்னுடைய உறவு இருக்க வேண்டும் என்றதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கௌரவ சாணக்கியன் அவர்களே, அருமையாக பேசினீர்கள். மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றி. கடைசியாக உங்களுடைய ஆசை கேள்விப்பட்டேன். நார்த் ஈஸ்டுக்கு சீஃப் மினிஸ்டர் உண்டு, அது நிச்சயமாக அது நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவே இருக்கின்றது. உங்களது நேர்மையான முயற்சி நிச்சயமாக அதுக்கு ஒரு வழிவாக்கும். ஒரு 10 வருஷத்திலோ 20 வருஷத்திலோ இப்போ நடக்கும் என்று தெரியாது. ஆனால் முஸ்லீம் மக்களும் அதுக்காக உங்களுக்கு ஓட் பண்ணுவார்கள் நான் நினைக்கிறேன். அது நல்ல அவங்களுக்கு கொடுக்கிறாங்க. நீங்கள் ஓட்டுக்காக மட்டும்தான் நான் முஸ்லீம்காக கதைக்கிறீங்க இல்லை, முஸ்லீம்களின் நலத்துக்காகவும் தமிழர்கள் நலத்துக்காகவும் இலங்கை நலத்துக்காகவும் கதைக்கிறீர்கள் என்று எல்லாருக்குமே தெரியும். அதை புரிந்து கொண்டார்கள். அடுத்ததாக எங்களை கௌரவ மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்களை சகோதரர்கள் சகோதரி அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள்.
இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு எங்களுக்கு பெரியதொரு மன திருப்தியை கொடுத்திருக்கிறது. நாங்கள் இருவரும் பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரைக்குமான அந்த நடைபயண போராட்டத்தை நடத்தின போது இரண்டாம் நாள் காத்தான்குடிக்கு வந்தபோது நான் அன்றைக்கும் சனிக்கிழமை நடந்த கூட்டத்திலையும் இதை சொல்லியிருந்தேன். காத்தான்குடிக்கு வந்தபோது முழு காத்தான்குடியும் திரண்டு வந்து எங்களை சந்தித்தது. ஒரு அரசியல் தலைவரும் வரவில்லை, ஆனால் அந்த சமூகம் வளர்ந்து வந்து எங்களை சந்தித்தார்கள். இரண்டே இரண்டு மாலைகளை கொண்டு வந்தார்கள். ஒன்றை திரு சாணக்கியனுக்கு அறிவித்தார்கள், மற்றதை எனக்கு அறிவித்தார்கள். அப்படியான ஒரு கௌரவத்தை காத்தான்குடியிலே நாங்கள் அன்றைக்கு கண்டோம். அது ஏன் அப்படி நடந்தது? அதைத் தொடர்ந்து ஓட்டமாவடியிலே அதே போன்றது ஒரு வரவேற்பு. தொடர்ச்சியாக ஒவ்வொரு முஸ்லீம் கிராமத்திலேயும் பாரிய வரவேற்பு. கிண்ணியாவிலே மட்டும்தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் துணிந்து வந்து எங்களை சந்தித்து எங்களோடு பக்கத்திலே நின்று அவர் உரையாற்றினார். இம்ரான் மஹரூப் ஒவ்வொருவரும் வர துணியவில்லை. ஆனால் அன்றைக்கு காத்தான்குடியிலே நான் பேசுகிற போது சொன்ன சில விஷயங்களை திரும்ப இங்கேயும் சொல்ல நான் விரும்புகிறேன். நாங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று எங்களை பாராட்டுகிறீர்கள், அது எங்களுக்கு மன நிறைவை தருகிறது. அந்த பாராட்டுதல்களுக்கு நன்றி. அதே வேளையிலே தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக முஸ்லீம் குரல்கள் எப்போது எழும் என்று நாங்கள் ஏக்கத்தோடு காத்திருக்கிறோம். ஒவ்வொரு கிராமத்திலேயும் நாங்கள் நடந்து வந்த போது அந்த கிராம எல்லையிலே ஒரு எல்லையிலிருந்து அடுத்த எல்லை வரைக்கும் இஸ்லாமிய மக்கள் எங்களோடு நடந்து வந்தார்கள். அந்த எல்லையோடு நின்று விட்டார்கள், அதற்கு அப்பால் வரவில்லை. நான் சொன்னேன், முழு தூரமும் நீங்கள் வர வேண்டும், முழு தூரமும் எங்களோடு நடந்து வர வேண்டும். அந்த நடைபயணத்திலே மட்டுமல்ல, எங்களுடைய அரசியல் நடைபயணத்திலேயும் நீங்கள் எங்களோடு கைகோர்த்து முழு தூரமும் வர வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் இரண்டு சமூகங்களும் அந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து வாழ முடியும். எங்களுக்கு வெவ்வேறு அடையாளங்கள் இருக்கின்றன, அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. முஸ்லிம்கள் தனியான ஒரு அடையாளம் உள்ள மக்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் எந்தவித தயக்கமோ சலனமோ எங்களிடத்திலே கிடையாது. ஆனால் அந்த நாட்டிலே வாழுகிற எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக இருக்கிற நாங்கள் இரு சமூகங்களும், அதுவும் மொழியிலாலே ஒன்றுபட்ட இந்த இரண்டு சமூகங்களும் ஒன்றாக செயற்படாவிட்டால் எங்களுக்கு அங்கே எந்த விதமான முடிவும் கிடையாது. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். காத்தான்குடியில் நான் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருந்தேன், எங்களை நாங்கள் சிறுபான்மையினர் என்று அழைக்க வேண்டாம், நாங்கள் ஒரு மக்கள் என்று சொல்லியிருந்தேன். இந்த விடயம் இன்றைக்கு உதாரணமாக கூட வந்திருக்கிறது. அதாவது அமெரிக்காவிலே நாங்கள் சில ராஜதந்திரிகளை சந்தித்த போது அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் ட்விட்டரிலே இரண்டு பதிவுகளை செய்திருந்தார்கள் சென்ற வாரம். அதிலே ஒரு பதிவிலே சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளுக்காக அமெரிக்கா இன்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று ஒரு வார்த்தை இருந்தது. அதை கண்டவுடன் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அது கிடைத்து விட்டது. தமிழ் மக்களை மக்கள் என்று சொல்லவில்லை, சிறுபான்மையினர் என்றவர்கள் மைனாரிட்டி என்ற ஒரு கேட்டகரியில் அடக்கிவிட்டார்கள். இவர்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க இல்லை என்று சொல்லி இவ்வளவு நாளும் சென்ற திங்கட்கிழமை திரும்பவும் அமெரிக்காவுக்கு சென்று உயர் அதிகாரிகளை சந்தித்தோம். அதை குறித்து நேற்றைய தினம் அவர்களுடைய ட்விட்டர் பதிவிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதிலே சிறுபான்மையினர் என்ற சொல்லு கிடையாது, தமிழ் மக்கள் என்று இருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிறேன், திருக்குறள் பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அங்கு சென்று பேசின
தமிழ் பிரதிநிதிகளே எதிர்ப்பும் இல்லாமல் அவர்களை சிறுபான்மையினர் என்று அமெரிக்க ராஜாங்கம் திரைக்கலாம் அமைத்திருந்தது. ஆனால் வெளியிலே இருந்து வந்த எதிர்ப்பின் காரணமாக இப்பொழுது அதை மாற்றி மக்கள் என்று அவர்களை அழைக்கிறார்கள் என்று தினக்குரல் ஒரு செய்தி வந்திருக்கிறது. தினக்குரல் எங்கே இருந்து இந்த செய்தி எல்லாம் எடுக்கிறதோ எனக்கு தெரியாது. அமெரிக்க ராஜாங்க திரைக்கலாம் வெளியிடுகிற ட்விட்டர் செய்தியில நாங்கள் அழுதுறது நாங்கள் அழுதுறது முதல் அழுதுறது நாங்கள் எழுதல பிறகு எழுதுனது நாங்கள் எழுதல அவர்களுடைய செய்தி. அதுல மிக முக்கியமான நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற பல விடயங்கள் இருக்குது. சூட்சுமமாக குறைந்த வார்த்தைகளிலே மிக முக்கியமான செய்திகள் அதுல இருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்கேயோ ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் என்று சிலர் செயல்பட்டார்கள். பிறகு அந்த குற்றம் இல்லாததாக வந்தபோது இவர்கள் செய்யல அது நாங்கள் சொல்ல முடியாது மாத்திரம். அப்படியான மக்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் நாங்கள் கருத்தில் எடுப்பது கிடையாது. நான் ஒரு உதாரணமாகத்தான் அதை சொல்கிறேன். நாங்கள் அதனை கருத்தில் எடுப்பது கிடையாது. சரியானது எதுவோ நீதியானது எதுவோ மக்களுக்கு நன்மையானது என்று நாங்கள் நினைக்கிறது எதுவோ அதை நாங்கள் செய்வதிலே ஒருபோதும் பின்னிக்க மாட்டோம். அது அனைத்து மக்களுக்கும் நன்மையானதாக இருக்க வேண்டும். சிங்கள மக்களுக்கு தீமையான எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம். நான் தெளிவாக சொல்லுகிறேன், இலங்கையிலே வாழுகிற சிங்கள மக்களுக்கு தீமையை கொடுக்கிற எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம், கடைசி வரைக்கும் செய்ய மாட்டோம். அங்கே வாழுகிற இஸ்லாமிய மக்களுக்கு தீமையை கொடுக்கிற எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம். எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கிற வேறு சமூகங்களுக்கு தீமையை கொடுக்கிற எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம். எந்த மக்களுக்கும் நாங்கள் தீமையை விளைவிக்க எங்களுக்கு மனது கிடையாது. ஆனால் நாங்களும் சமவிடுதிகளாக அங்கே வாழ வேண்டும். எங்களுக்கும் தீமை ஏற்படக்கூடாது. எங்களுடைய சமூகம் எதிர்பார்க்கிற அந்த நீதி செய்யப்பட வேண்டும். நான் இதை கேட்கிறோம், நாங்கள் பெருசாக எதையோ கேட்டு விட்டோமா? இப்போ அதை நாட்ட சமவிடுதிகளாக நாங்கள் வாழ ஒரு மனதை கேட்கிறோம், யாரும் மறக்க முடியுமா? சமபிரஜைகளாக வாழ்வது என்றால் ஒரே நாடு ஒரே சட்டம் அல்ல. சமபிரஜத்துவம் என்று சொல்லுவது எல்லாரும் ஒரு மக்கள் என்றல்ல. ஒரு இலங்கை இலங்கையர் என்கின்ற ஒரு அடையாளம் இருக்கலாம், ஆனால் அதற்குள்ளே தனிப்பட்ட அடையாளங்கள் உறுதி செய்யப்பட வேண்டும். அந்த தனிப்பட்ட அடையாளங்கள் உறுதி செய்யப்படுகிற போதுதான் இலங்கையர் என்கின்ற அடையாளம் ஒரு முக்கியமான பெருமை மிக்கதான சிறப்பானதான ஒரு அடையாளமாக அது அமையும். அந்த அடையாளங்கள் சேராமல் இருக்கிற வரைக்கும் அல்லது அந்த தனித்துவமான அடையாளங்களை மறுத்து எல்லாரையும் ஒரே மாதிரியாக சித்தரிக்கிறதான ஒரு சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகிற போது சில கருத்துக்களை சொன்னார். நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க போவதில்லை என்றெல்லாம் சொன்னார். நான் அப்படி நினைக்கவில்லை. அடுத்த தேர்தலில் இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். தமிழ் மக்கள் எங்களோடு சேர்ந்து நாங்கள் நிறுத்துகிற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த மாதிரியான ஒற்றுமை விரைவில் ஏற்படுத்தப்பட வேண்டும். மக்கள் மத்தியிலே அது ஏற்படுகிறது, மக்கள் மத்தியிலே அது ஏற்படுகிறது. முஸ்லீம் அரசியல் தலைவர்களை பற்றி அவர் பேசலாம், இளையவர்
அவர் அவர் வருகிற வரைக்கும் நான் தான் நிலையவன். இன்றைக்கு அவர் வந்தாரோ நான் மூத்த தலைவராக அது நல்ல விஷயம் தான். மூத்த தலைவர் ரெண்டு கூட மரியாதை இப்ப கிடைக்குது. அப்படியான சூழ்நிலை வர வேண்டும். அது வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதற்கான சில நடவடிக்கைகளை நாங்கள் செய்ய போகிறோம். அதை குறித்து நான் உங்களோட இப்பொழுது பேச போகிறேன். முன்னொரு காலத்திலே தான் தொடங்குவாங்க. இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பித்த போது தொடர்ச்சியாக பல இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சி வேட்பாளர்களாக போட்டியிட்டு வென்றவர்கள். எங்களுடைய கட்சியிலே அந்த பேதம் இருந்ததில்லை. திரு சம்பந்தன் ஒரு கருத்தை அடிக்கடி சொல்லுவார். கல்முனை தேர்தல் தொகுதியிலே இருந்த இனவீதாசாரத்தை வைத்து சில வேளைகளிலே தமிழ் மக்கள் வந்து திரு செல்வநாயகத்தை சொல்லுவார்களாம், ஐயா இந்த முறை மும்முனை போட்டி ஒன்று வருகிறது, இரண்டு தீவிரமான பிரபலமான முஸ்லீம்கள் போட்டியிடுகிறார்கள், நாங்கள் ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தினால் தமிழ் வேட்பாளர் வெல்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த முறை வந்திருக்கிறது என்று பிறந்த வேண்டிய சொல்லியிருக்கிறார்களாம். தந்தை செல்வா சொல்லுவாராம், இல்லை அது முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பிரதேசம், நான் முஸ்லீம் வேட்பாளரை தான் நிறுத்துவேன் என்று சொல்றார். முஸ்லீம் வேட்பாளர்கள் தான் நிறுத்தப்பட்டார்கள், வெற்றி பெற்றார்கள், கட்சி மாறினார்கள், ஒருவர்களாக ஆனாலும் திரும்ப திரும்ப முஸ்லீம் வேட்பாளர்கள் தான் நிறுத்துறாங்க. திரும்ப திரும்ப முஸ்லீம் வேட்பாளர்களை தான் நிறுத்துறாங்க. மறுபடினால எங்களுடைய கட்சியுடைய பாரம்பரியத்திலேயே அது ஊறி போனவர்களுடைய 77 ஆம் ஆண்டு பொது தேர்தலின் போது ஒரு மஷ்ரூவர்கள் என்ன பேசினார் தமிழர் விடுதலை கூட்டணி மேடைகளில், அண்ணன் அமிர்தலிங்கம் தமிழிலம் பெற்றுக் கொடுக்காவிட்டாலும் தம்பி அஷ்ரஃப் உங்களுக்கு தமிழிலம் பெற்றுக் கொடுப்பான் என்று பேசினாரா இல்லையா? பேசினார். அப்படியாக இருந்தது எங்களுடைய உறவு. துரதிருஷ்டவசமாக ஆயுத போராட்ட காலத்திலே பல தீமைகள் இரு சாராருக்கும் நிகழ்ந்திருக்கிறது. இப்ப ஆயுத போராட்ட காலம் இல்லை, அது முடிந்து 12 வருஷம் ஆயிட்டு. 12 வருஷம் தேவையா எங்களுக்கு திரும்பவும் அந்த 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 உறவை கொண்டு வர்றது? தேவையில்லை. அடுத்த வருஷம் நாங்கள் அதை காணணும். அடுத்த வருஷம் மொழியால் ஒன்றுபடுவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இந்தியாவை பாருங்கள், எப்படியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. மொழிவாரியான மாநிலங்கள் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ். இந்தியாவை ஒன்றாக வைத்திருப்பதற்கு உதவுகிற மிக முக்கியமான ஒரு விடயம் அந்த மொழிவாரியான மாநிலங்கள். ஏனென்றால் மொழி என்பது அது எப்படி சொல்வதுன்னு தெரியல, எல்லாவற்றையும் இணைக்கிற ஒரு கேள்வி. எங்களுடைய உரையாடல் உறவாடல் அனைத்தையும் தனித்தனியாக சமயங்கள் ஒருவர் அது தனிப்பட்ட உரையல். ஒருவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இன்னொருவருக்கு அதீதமாக இருக்கலாம், இன்னொருவருக்கு அரைவாசி இருக்கலாம், வித்தியாசமான நம்பிக்கை இருக்கலாம், அது தனிப்பட்ட உரையல். அது ஒரு அடையாளமாக நாங்கள் சொன்னாலும் பாவித்தாலும் கூட அது தனிப்பட்டது. ஆனால் மொழி என்கின்ற அடையாளம் எங்களை ஒன்றுபடுத்துகிற ஒரு அடையாளம். அவை அதிகார பகிர்வு என்று நாங்கள் கேட்கிற போது நாங்கள் மொழிவாரியான தமிழ் பேசுகிற பிரதேசத்திலே, தமிழ் என்கின்ற அடையாளம் இருக்கிற பிரதேசத்திலே நாங்கள் அதிகார பகிர்வை கேட்கிறோம். அதை நாங்கள் பெற முடியும். தமிழ் பேசுகிற இஸ்லாமிய மக்களும் தமிழ் மக்களும் ஒன்றாக இதனை முன்னெடுப்போமாக இருந்தால் அரசு அதிகாரங்கள் பகிரப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் பெண் மடங்காக உயரும். அதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலே கேட்டோம், இப்பொழுதும் கேட்கிறோம்.
ஆனால் அந்த குரல் இஸ்லாமிய பக்கத்திலே இருந்து கூடுதலாக வர வேண்டும். இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற சவால்கள் என்ன? ஒன்றாக இலங்கையிலே வாழ்வதற்கான சவால்கள் என்ன? பேரினவாதம், பேரின ஒரு வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் பேரினவாதம், மெஜாரிட்டேரியன்ஸ், பேரினவாதம். அந்த பேரினவாதத்தை முறியடிப்பதற்கான ஒரு கருவி என்ன? நாங்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பிரதேசத்திலே எங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளை நாங்கள் கவனிப்பதற்கான அரசு அதிகாரங்கள் எங்களுக்கு பயிரப்பட வேண்டும். நாங்கள் அதை கையாள வேண்டும், நாங்கள் அந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அப்படியான அதிகார பகிர்வு முறை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். அவ்வளவுதான், அதான் தீர்வு. அது உச்ச கட்ட அதிகார பகிர்வு என்பதிலே நாங்கள் இணைந்து செயற்படுவோமாக இருந்தால் அது வெகு விரைவிலே எங்களை வந்து சேரும். துரதிருஷ்டவசமாக அதற்கான குரல் போதுமானதாக இல்லை. சென்ற ஆட்சி காலத்திலே புதிய அரசியலை போன்ற உருவாக்குகிற பணியிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அதிகார பகிர்வை பற்றி நாங்கள் பேசின போது சிங்கள தலைவர்கள் கூட பல பற்றி இணங்கி வந்தார்கள். ஆனால் ஒரு கூட்டத்திலே ஒரு முஸ்லீம் அரசியல் தலைவர் வந்து சொன்னார், இது எங்களுக்கு வேண்டாம், நாங்களும் அதிகார பகிர்வை கேட்டோம், எங்களுக்கு இது வேணாம். காணி அதிகாரத்தில் பகிர்ந்து கொடுத்து விட்டால் நாங்கள் 9 அமைச்சர்களுக்கு பின்னால போக வேணும். இது இப்ப இப்ப என்ன பரவாயில்ல, ஒரு அமைச்சருக்கு பின்னால தானே போக வேணும். பின்னால போறதுதான் அவருடைய அரசியல் நோக்காக இருக்கிற காரணத்தினால அவர் அப்படி பேசுறார். பின்னால போறது எங்களுடைய அரசியல் நோக்கு எப்பவுமே கிடையாது. எங்களுடைய நிலத்தை நாங்கள் ஆள வேண்டும், அதற்கான ஒரு அதிகார பகிர்வு எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், அதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அவருக்கு பின்னால போகணும், ஏன் 9 பேருக்கு பின்னால போவான், ஒருவருக்கு பின்னால போறது சுலபம் தானே என்று நினைக்கிறது. அந்த சிந்தனை அறவே ஒழிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த இந்த ஒற்றுமை அரசியல் தளத்திலே ஒரு ஒற்றுமையாக மாற வேண்டும். இன்றைக்கு அது ஏற்பட்டிருக்கிறதுக்கான காரணம் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக அடக்குமுறை மிக மோசமாக இலங்கையிலே பிரயோகிக்கப்படுகிறது தான் அதற்கான காரணம். துரதிருஷ்டவசமாக அதுதான் அதற்கான காரணம். நாங்கள் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறோம். ஏனென்று சொன்னால் சிங்கள மக்களுக்கு எதிராகவும் ஏதும் அடக்குமுறை அநீதி நடைபெற்றால் அதுக்கு எதிராகவும் நாங்கள் குரல் கொடுக்கிறோம். அதுல எங்களுக்கு எந்த விதமான சலனமும் கிடையாது. எங்களுக்காக மட்டும் பேசுகிறவர்கள் அல்ல நாங்கள். அதனாலே எங்களுடைய மக்கள் எங்களை தூஷித்தாலும் நாங்கள் அதை விட போவதில்லை. ஏனென்றால் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் கொடுக்கிற குரல் நீதியின் குரல். அது எங்களுடைய மக்களுக்கானது என்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் அந்த குரலை கொடுக்கவில்லை. அது நீதியானது என்பதற்காகத்தான் நாங்கள் அதனை கொடுக்கிறோம். அந்த குரலை கொடுக்கிற போது நாங்கள் நிமிர்ந்து நின்று நேராக கொடுக்கக்கூடியதற்கான காரணம் அப்படி கொடுக்கிற குரல் நீதியின் பக்கமாக இருக்கிறது, தர்மத்தின் குரலாக இருக்கிற காரணத்தினால்தான் நாங்கள் அதையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்படி செய்கிற போது அது எந்த மக்களுக்கானதாக இருந்தாலும் அந்த குரல் எங்களுடைய வாயிலிருந்து வந்து கொண்டேதான் இருக்கும். யார் தூஷித்தாலும் அவர் என்ன சொன்னாலும் அதனால்தான் எங்களுடைய மக்களுக்காகவும் நாங்கள் இவ்வளவு துணிந்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மனப்போம் பாங்கோடு எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து வருகிற இஸ்லாமிய அரசியல் தலைவர்களை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும், நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள். 2020 செப்டம்பர்ல நான் அஷ்ரஃப் அவர்களுடைய 20வது நினைவு பேருரையை நிகழ்த்தி இருந்தேன் சம்மாந்துறையில். அங்கேயே சொன்னார்கள், ஒரு அரசியல்வாதியை நாங்கள் கூப்பிடவில்லை, கூப்பிட மாட்டோம் சொன்னார். அதனால நான் ஒரு அரசியல்வாதி இல்லை, இல்லை உங்களை நாங்கள் வித்தியாசமாக பார்க்குறேன், நீங்கள் வந்து பேசணும்னு சொன்னாங்க. ஒரு அரசியல்வாதியும் கூப்பிடல, நான் கேட்டுக்கொண்டதற்காக நகரசபை தலைவரை கூப்பிட்டார். படித்த சமூகம் அங்கே பல பேராசிரியர்கள் இஸ்லாமியர்கள் வந்து சேர்ந்து கைகோர்த்து அணுகலை நடத்தினார். இருக்கிறார்கள், நீங்கள் இருக்கிறீர்கள், அந்த தலைவர்களை கொடுங்க எங்களோடு சேர்ந்து. அஸ்மின் எங்களோடு இருந்த போது வடக்கு மாகாண சபை உறுப்பினராக இருந்த போது எந்த வித வித்தியாசமும் இல்லாமல் நாங்கள் ஒன்றாக அந்த 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 போராட்டத்தை முன்னெடுத்தோம். 2015 என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது மிகவும் சவாலான காலத்தில் ஒவ்வொரு மேடையிலும் அஸ்லிம் எனக்காக நின்று பேசினார். அப்படியான ஒற்றுமை, அப்படியானவர்கள்
எங்களுக்கு வேணும் அவர் திருப்பி வர வேணும் இங்க வச்சிருக்க வேணாம் திருப்பி அனுப்பிவிடுவோம் அப்படியானவர்கள் உங்களோட சேர்ந்து உன்னாலே வர வேண்டும் நாங்கள் சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்து பயணிக்கிற போது தனித்தனியான அடையாளங்களை நாங்கள் கூடுதலாக உறுதி செய்வோம் அப்படியான ஒரு பயணத்தின் ஆரம்பமாக கூட இன்றைய கூட்டம் அமைந்தால் அதற்கு நன்றி கௌரவ மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் அருமையாக முஸ்லீம் தமிழ் ஒற்றுமையை பற்றியும் முஸ்லீம் தமிழ் இது எப்படி ஒன்றாக தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று பற்றியும் அதே நேரத்தில் ஐக்கிய இலங்கைக்குள் எங்களுக்கு ஒரு பகிர்வு எப்படி நடக்க வேண்டும் என்பது பற்றியும் அருமையாக உரையாற்றினீர்கள் அடுத்ததாக ஒரு 20 நிமிஷம் கேள்வி பதில் இருக்கின்றது ஒரு அதை 10 நிமிஷத்தால் மாற்றிக்கொண்டால் நல்லா ஒவ்வொரு குழு தலைவர்களிருந்தும் ஒரு குவஷன்ஸ் உண்டோ அதை ஒரு 30 செகண்ட் to 1 மினிட்ஸுக்குள்ளே வச்சுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் நீங்கள் முன்னே எழுந்து நின்று கேட்கலாம் என்ன குவஷனாக இருந்தாலும் குவஷன்கள் கேட்கும்போது ஒரு ஆகம் சுருக்கமாக கேளுங்கள் அதே நேரத்தில் அந்த ஒற்றுமைப்படுத்தக்கூடிய குவஷனாக இருந்தால் நல்லது இப்போ எல்லாரும் கருத்தவர்கள் எல்லாம் முஸ்லீம் தமிழ் உறவு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கதைச்சார்கள் அதனால் கொஞ்சம் நீங்கள் கேட்கும் குவஷனை நிதானமாக கேட்குமாறு கேட்டுக்கொள்வேன் வடகிழக்கு மக்கள் புலமேர்ந்த மக்கள் சார்பாக என்ன முஸ்லீம்கள் புலமேர்ந்த முஸ்லீம்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா இலங்கையில் இருந்து வடகிழக்கிலிருந்து புலம்பெயர்ந்து சென்றார்கள் கொள்கை எந்தெந்த இடங்களில இருந்து அவரவர் எல்லாம் இடம்பெயர்ந்தார்களோ அத்தனை பேரும் அந்தந்த இடங்களிலே திரும்ப மீள குடியேற்றப்பட வேண்டும் அது எங்களுடைய உறுதியான கொள்கை அதுக்காக நாங்கள் பல நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறோம் மஸ்மினுக்கு தெரியும் வடக்கிலே முஸ்லிம்களுடைய குடியேற்றம் தமிழ் மக்களுடைய குடியேற்றம் கிழக்கிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றன அவற்றிற்கு நாங்கள் நடவடிக்கைகிறோம் ஆனால் எங்களுடைய அடிப்படை கொள்கை எங்கெங்கிருந்து எவரெல்லாம் இடம்பெயர்ந்தார்களோ அவர்கள் அந்தந்த இடத்திலிருந்து போய் உள்ள குடியேற வந்தது எதிர்காலத்துல ரெண்டு இரு கட்சியிலும் வாக்களித்து மக்கள் அழைத்து போயிட்டாங்க
எதிரான ஜேவிபி போல ஒரு கட்சி ஆண்டகுமார் சாய் பேரை சொல்லி கேட்டவர் உண்மையிலேயே என்ன பொறுத்தளவில் கடந்த ஒரு 70 வருஷமாக நாங்கள் மாறி மாறி இந்த கட்சியில் தான் வாக்களித்திருக்கிறோம். ஆனால் கூட அதை நவநிலை மையப்படுத்தி நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். அதாவது பண்டார் நாயக்கா, சிறுநாயக்கா, ராஜபக்ச, சந்திரிகா அப்படி. ஆனால் என்ன பொறுத்தளவில் எதிர்வரும் காலங்களில் பேரோ கட்சியோன்றதை விட ஒரு ஐடியாலஜி, அதாவது ஒரு சிந்தனை, ஒரு பாலிசி. அவர் மஹிந்த ராஜபக்ச கம்பீரமா இருக்கிறார், மைத்ரிபால சிறிசேனா இருக்கிறாரெல்லாம் பார்த்து வாக்களித்த காலமெல்லாம் இனி வாக்களிக்க கூடாது. ஒரு ஐடியாலஜி, அதாவது ஐடியாலஜி என்று சொல்றது வந்து அவங்களுடைய நிலப்பாடு, தமிழ் மக்களை பற்றி, தமிழ் பேசும் மக்களை பற்றி அவங்க நிலப்பாடு என்ன என்றதை நாங்கள் முதல் பார்க்க வந்தோம். நான் ஒருவரும் வந்து வெளிப்படையாக வந்து தேர்தலுக்கு முதல் வாயால் சில இடங்கள் மறைமுகமாக சொன்னாலும் பகிரங்கமாக சொல்ல வேணும். அதே நேரத்திலே மொத்த பொருளாதாரத்தையும் நாங்கள் பார்க்க வேணும். இன்றைக்கு இன்ஃப்ளேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பொருட்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள வந்து 25-30% தர விதம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ பொருளாதார ரீதியாக நாட்டை மாற்றுறதுன்றது வந்து கஷ்டமான ஒரு வேலை. என்றால் ஒரு மக்கள் விரும்பாத சில தீர்மானங்கள் சில தலைவர்கள் எடுக்க வேணும். அதான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்கு தான் அதிகூடிய செலவு போகுது. என்ன இராணுவத்துல அன்றையும் பார்த்தா 350 பேர் புதுசாக இராணுவத்துல எடுத்து சிங்கத்துல கேம ப்ரோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 350 பேரை வச்சுக்கொண்டு நாங்க இன்றைக்கு போராட போறது போராட்டம் ஒரு பிரச்சனை வந்தால் எங்களுடைய பிரச்சனை வரப்போறது பெரிய வல்லரசுகளோட இலங்கைக்குள்ள இல்ல பிரச்சனை வரப்போகுது. அந்த 350 பேர் புதுசாக எடுத்தவங்க வச்சு அவங்க போராட்டலாம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு கடைப்படுத்துறதா இன்டர்நேஷனல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரோன் டெக்னாலஜி எங்களோட கரையோர பிரதேசங்கள் தான் பாதுகாக்க வரும். இராணுவத்தால் வந்து கோவிட கட்டுப்படுத்துறதுக்கும் கன் எடுத்து தான் பாக்குறாங்க. ஸோ அப்போ எங்களுடைய இக்கானமியை திருத்தணும்னு சொன்னால் எங்களுடைய டிஃபென்ஸுக்கு பட்ஜெட்டில் வந்து சில மாற்றங்கள் செய்வோம். அப்படி செய்தால் 500,000 இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. 500,000 தர 5 ஓட்டுன்னு பார்த்தா 25 லட்சம் வாக்கு. எனக்கு பேர் அந்த தீர்மானங்கள் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் குறிப்பிட்ட பெயர் குறிப்பிட்டவர்கள் கூட அந்த தீர்மானங்களை அவங்க எடுப்பாங்களா பகிரங்கமாக சொல்லுவாங்களான்ற சந்தேகம் இருக்கு. என்றால் வாக்கு வங்கி. ஆனால் அப்படி செய்யாமல் எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் கட்டியிருக்கிறது. அது எங்கள் செலவு குறைக்கணும் தானே. எங்களை என்ன எங்களை பட்ஜெட் வந்து எக்ஸ்பென்சஸ் ரெவன்யூ மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் கூட 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 மற்ற தேவையில்லாத இந்த வேலை திட்டங்கள், அதாவது அரசியல்வாதிகளை திருப்தி படுத்துறதுக்கான சில அபிவிருத்தி திட்டங்கள் போலியானது. நான் பார்த்தீங்கன்னா பிரதேச உறுப்பினர் அம்மா இருக்கிற ரோடு சொல்லி 5 கிலோமீட்டர் ரோட் போடுறது. அந்த ரோட் போட்டு 5 கிலோமீட்டருக்கு நாங்கள் இல்லை இருந்தால் காசு செலவழிக்கிறோம். ஸோ அப்போ தனிநபர் ஒன்று ஒரு கட்சியை பேஸ் பண்ணி எங்களுடைய இது என்னுடைய கருத்து சொல்லுவார்கள். கட்சி என்ற ரீதியில் சொல்றதாக இருந்தால் என்னுடைய கருத்து நாங்கள் தனிநபர்களையோ தனி கட்சியிலோ இல்லை ஆதரிக்கவரும் நாங்கள் ஒரு சிந்தனையை தான் ஆதரிக்கும். இந்த 3 கொஸ்டின் கேட்டிருக்கு சுருக்கமாக ஒரு 30 செகண்ட்ல இருந்து நாங்களே சுருக்கமாக பதில் சொல்றோம். சாரி ஒரு டைம் அதாவது நீங்க ரெண்டாவது இலங்கையில கூடுதலாக எந்த இடத்துலையும் எடுத்து பார்க்க போனா அந்த போதைப் பொருள் கூடுதலாக இருக்கு. அதுல இளைஞர்கள் வந்து கூடுதலாக பாதிச்சிருக்கிறாங்க. தமிழ் முஸ்லீம் ஏரியாவிலாம் எடுத்து பார்க்க போனால் நான் கொழும்புல பிராந்திய சபை உறுப்பினராக இருந்துட்டு இப்போ 2 இயர்ஸ்க்கு முந்தி நான் இத்தனை வந்து சேர்ந்தேன். ஏன்னா ஏரியாவிலேயே வந்து உதாரணத்துக்கு சொல்லுவோம், நான் கொழும்புனாவில் கேட்டேன், அங்கே நான் உறுப்பினராக இருந்தேன். அங்கே எனக்கே அச்சுறுத்தல் இருந்துச்சு. சில இடத்துல நான் வந்து போலீஸுக்கோ இதுக்கோ அறிவுறுத்தல் கொடுக்கும்போது போலீஸால் எனக்கு வந்து இது பண்ணேன். அப்போ இதுக்குண்டான பெரிய ஆளுங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறதுனா ஒத்தனமே அதுக்கு வந்து ஒரு இதுவுமே இல்லை. இதுக்கு என்ன முடிவு? ஏன்னா இப்போ பார்க்க போனால் 15-16 வயசு படிமா இருக்கிறது வந்து வாலிபர்கள் இல்லை. நீங்கள் ஒரு கௌரவ உறுப்பினர் பிரதேச உறுப்பினருக்கு அந்த அச்சுறுத்தல் நீங்கள் சொல்கிறீங்க. பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கும் அப்படி தான். நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சொன்னேன், இந்த வீட்டில் இத்தனை ஆறு வீட்டில் இந்த இடத்துல இவட வீட்டில் போதைப் பொருள் இருக்குது ரெண்டு சொன்னேன்னா போலீஸ் போய் விரட்டினது வந்து அவங்களுக்கு எதிர்பக்கம் இருந்த வீடு எனக்கு தகவல் சொன்னாலும் போது அந்த தகவல் சொன்ன அம்மா எடுத்து என்ன கேட்குறேன் உங்களை நம்பி தானே சொன்னாங்க உண்மை. ஸோ இது தொடர்பாக நீங்கள் கொரோனாவில் இருந்தபடியாக அது போதைப் பொருளுக்குரிய ஒரு தலை அதால் அதுக்கு உரிய என்ன முடிவு என்று சொன்னால் நாங்கள் மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் தான் செய்ய வரும். என்ன போதைக்கு அடிமையானவர்கள் இருக்கும் வரைக்கும் போதைப் பொருளை நிப்பாட்டிடாது. அப்போ போதைக்கு அடிமையானவர்கள் நாங்கள் குறைக்கிறதுக்கான விதத்துக்கு நாங்கள் பார்க்க வரோம். தேங்க்யூ. Respected parliament members, both of my question is about Sumatra and Shalik. We really appreciate your voices and your comment about the cremation who was committed with COVID-19 virus. My question is, still it has been proved now, so in scientifically and both ways, there's no water contamination, it can be
spread through the water. But still all the Sri Lankan Muslim janazas has been drawn, taken to Kotamavadi. But we are having a lot of problems. Every single family who having a funeral, they are going through so many difficulties. Both of you MPs, any actions, any thing has been taken to confront this issue? No, so far nothing has been done about that. We did think about taking it forward, but we were initially relieved that burial was permitted, even if it was in certain specified burial grounds only. So we took it and didn't want to push the boundaries too much at that stage. But your question is very valid, because people must be able to bury their dead in their own localities, and you have this 24-hour issue as well. Yeah, we'll see what we can do about that. When I return, I'll talk to some people and see what we can do. இந்த கேள்விக்கு பதில் சொன்னா ஏர்போர்ட்ல இருந்து நாங்க ரெண்டு பேரும் நேரம் உள்ளதான் போறோம். அது அது அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். பாதி தெரியும் தான் ரெண்டு முக்கியமான உறுப்பினர் ராஜு அண்ணா டான்சன், அவங்க தான் இந்த மீட்டிங்குக்கு எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க. அவங்கள Honorable Sarik has made a very statement. He did mention that on this 10 bullet points, the 300 innocent Muslims. More than 300. Right now, I just mentioned on, yes. on suspicion of East attacks, he said that this is right now. My question is, what can we do from here? I think it's a very valid statement. What can we do from here to help to bring these innocent people out of this? To start with, you can issue a statement calling for their release, or if there is evidence against them, to charge them immediately. If not, to release them immediately. Issue a statement first. And one more thing that you can do is, I'll connect you, if your interests are connect you with somebody who's very genuine. Out of the 300, you know, the breadwinners are generally in the Islamic community, generally mostly the men who are the breadwinners in the family. I mean, as opposed to, I mean, I'm not saying that there are no Islamic in Sri Lanka, especially in Batiklo and Eastern Province, there are mostly men are the breadwinners. So some of these families are going through so many hardships in terms of finance also. So
So their husbands or their loved ones are being kept in jails, which are nearly 2 days. It takes 2 days to travel to go see their loved ones. You know, so some of them are being kept in Pendi, some of them are kept in Colombo. So from Batticlot, come go see their loved ones. You know, it costs them so much because they have to, you know, they have kids. So if you can do something financially also, I'm sure you all are these people given legal access or they are not even some of, I can connect you. It's a very deep, it will take a lot of time to maybe we can arrange a Zoom meeting just about this. Okay, right. So I think that's better. Maybe you guys have my contact details. I'll connect you to some people who are directly working with them, right. Maybe we can arrange a Zoom meeting to take it forward. So there are things that you can do legally as in terms of finance and also in terms of, you know, your support. Maybe like some protests here demanding for their release, maybe some protests on the ground demanding their release. Maybe the mosques can, on a Friday, all the mosques in Sri Lanka can, you know, call a black day and say, you know, release them immediately. You know, pressure needs to be exerted through those various mechanisms. I will help you, but I'll tell you the story and I'll finish. போனதாக சொல்லி 14 வயதுல வேலைக்கு போனதாக சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் அண்ணா ஜெயில செத்துட்டார் டயபெட்டிஸ் 18 வயது. அண்ணால இருந்து எல்லா சார்ஜையும் எடுத்து தம்பியில பேர்ல போட்டு பாவு வச்சிருக்காங்க. சோ தட்ஸ் தி ஸ்டேட் ஆஃப் இட் வில் அரேஞ்ச் டிஃபரண்ட் ஜூம் அண்ட் நன்றி. இது விஷயமா நாங்க ஒரு ஜூம் மீட்டிங் ஒரு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ நாங்க அதுக்கு இந்த சம்பந்தமா நல்ல ஆன்சர் ரெண்டுமே ஒன்று நாங்க இன்டர்னல் ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ரெண்டும் கொடுக்கறதோட அவங்க ஃபைனான்சியல் சப்போர்ட்டும் செஞ்சா நல்ல உண்டு. I asked a question. Is we have a brother here, Brother Madina, in his own village. They have taken almost about 50 innocent youngsters. Yeah. You know, and they have charged them. If they are innocent or not, let the courts decide. We can't decide if they are innocent or not. But what we are saying is expedite the process so that absolutely. The court can decide. We don't know if they are innocent. Or not. Charge them with either charge them or release them. Release them, yeah. Right? Right. You have enough time. Questions. Hakim, please. Sir. There's a question on him, and there are questions, some of my opinion on him, Urdi Mori, and I'm going to tell him. I am very happy to call Brother Sanakin, the Vadakalak in the Mahana Sabha in Mudalam. Now, Mansa, I'm not already called it. I tell you, Nan and the Ambari Mori, the Prophet of the Mahana, unfortunately. Why? But I can't vote for them. I'll be very happy in what நான் பெரிய பிரச்சனை நிச்சயமா இந்த வாக்கும் என்னுடைய ஃபேமிலி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாக்கும் அவர் தான். அதே நேரம் நான் இல்லாததால் எனக்கு என்னுடைய சில நண்பர்களுக்கால் காதாமொழி மற்ற ஒரு நண்பர்களுக்கா நான் வந்து கன்வின்ஸ் பண்ணேன். நீங்க வாக்களிக்கிறத பிரத சாணிக்கு வாக்களிக்கு. ஸோ உங்களோட பாதை உங்களோட மன சுத்தமானது உங்களோட பாதை மிகவும் விசாலமானது. நான் ஒரு இதை வந்து எங்களுக்கு நன்றி உரையாக எங்களுடைய எஸ்எல்மைக்கின் பொதுச் செயலாளர் ஹசன் முபாரக் அவருடைய தேங்க்யூ சாமி பிரதர். அந்த முடிவுரை நன்றி மாற்றப்பட்டுவிட்டது நேர காலம் தந்து. ஸோ நன்றி உரையை நான் சுருக்கமாக வைத்துக் கொள்கின்றேன். எங்களுடைய குறுகிய கால அழைப்பை உங்கள் வருகை தந்திருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி சாணக்கியன் அவர்களுக்கும் எங்களுடைய உளம் கணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாலடியாரிலே 427 அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல அதுதான் முடிவுரை. உணர உணரும் உணர்விலோரை புணரிட் புணருமாம் இன்பம் புணரில் தெரிய தெரிந்தும் தெரிவிலாதோரை பிரிய பிரியுமாம் நோய். அதுதான் சுருக்கம். நாங்கள் மதம் பார்த்து சாதி பார்த்து பெயர் பார்த்து வாக்களித்து எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள கஷ்டப்படுகின்ற வேளையிலே நாங்கள் சொல்லாமலே எங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் எடுத்து பாராளுமன்றத்திலும் வெளியிலும் சாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எல்லோருமே பேசிய அனைத்து வார்த்தைகளுமே பொதுவாக நன்றி உரையர்கள்தான். எனவே உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுவதோடு இந்த மண்டபத்தை தந்துதவிய சமயம் சகோதரருடைய நிறுவனத்துக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த ஏற்பாட்டுக்கு உறுதுணையாக நின்ற எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் முஸ்லிம் அனைத்து அமைப்புகளுக்கும் நன்றியை கூறி இந்த உரையாடலை முடித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம்.